ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்குற விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு ஹை எனர்ஜெட்டிக் கூடிய ஒரு பேட்டரி சார்ஜர் எப்படி நம்ம வீட்டில் கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தினை பொறுத்தவரை இலங்கையில் பவர் கட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தேழம் 6 மணித்தேழம் ஒவ்வொரு நாளும் பவர் கட் செய்கிறாங்க. அப்போ நம்ம வீடுகளில் ஒரு பெட்டியில் ஒரு தற்காலிகமாக மின்சாரத்தை சேமித்து அதை பாவிக்கக்கூடிய, அதாவது ஒரு ஒரு ஃபேன் ஒரு லைட்டை ஒர்க் பண்ணக்கூடிய வகையில், அதாவது 12 வோல்டேஜ் ஃபேன் ஒரு 12 வோல்டேஜ் லைட்டை ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு பெட்டி சார்ஜர் உருவாக்கிடும். அந்த பெட்டி சார்ஜர் அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வகையில் உருவாக்கிடுகின்றோம். இந்த சார்ஜர் இதில் என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 24 பெட்டி இருக்குது. இந்த ஒரு பைக்கில் 6 2 4 6 என்ற அடிப்படை மொத்தம் 24 25 பெட்டியை வச்சு நாங்கள் ஒரு பெட்டி சார்ஜர் ஒன்று உருவாக்கிக்கிறோம். இது என்னென்னு சொன்னால் 12 வோல்ட் மின்சாரமும் கிட்டத்தட்ட 2 ஆம்பியர் அவுட்புட் வரக்கூடிய வகையிலையும் இதை நாங்கள் உருவாக்கிக்கின்றோம். இதில் ரெண்டு வகையான பின் காணப்படுது. இதில் ஒன்று சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஒன்று சார்ஜ் வர வோல்டேஜ் அவுட்புட் பண்ணுறதுக்கு. இதை வச்சு நாம் வீட்டில் ஒரு லைட்டையோ ஒரு ஃபேனையோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தேழம் சார்ஜ் பண்ணோம்னா பாவிக்கக்கூடிய வகையில் உருவாக்கிக்கின்றோம். இப்போ சாதாரண நம்ம டெஸ்டிங்கில் ஒன்று செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால், இது ஒரு சாதாரண ஒரு ஃபேன், இது ஒரு டிசி ஃபேன், வெட்டியில் இயங்கக்கூடியது, சார்ஜிங் பேட்டரியிலையும் இயங்கும், சாதாரண கரண்ட்லையும் வேலை இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் உண்டு. இந்த வகையில் ஒரு ஃபேனை ஒர்க் பண்ண வைக்கலாம். சாதாரண ஒரு 3-4 மணித்தேழத்துக்கு வேலையக்கூடிய வகையில் அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் லைட் பாவிக்கக்கூடிய வகையிலையும் உருவாக்கி வைக்கின்றோம். அதாவது லைட்டை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், இவ்வாறான ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு 4 லைட்டும் ஒரு இப்படி ஒரு 2 ஃபேனும் பாவிக்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 4-5 மணித்தேழத்துக்கு சார்ஜ் நிற்கக்கூடிய வகையில் இதை நம்ம சாதாரண வீடுகளில் மேக் பண்ணிடலாம். அதாவது இது என்னன்னு சொன்னால், லேப்டாப் பேட்டரிஸ், லேப்டாப் பேட்டரி எடுத்து நம்ம ஒரு பேட்டரி பேக்லேயே ப்ளஸ் ப்ளஸ் கை லைனோட மைனஸ் மைனஸ் லைனோட ஜாயின் பண்ணி இந்த டிவைஸை செய்யலாம். நன்றி, வணக்கம்.